இப்பொழுது பார்ப்பது உறவினர் கடிதம். இந்த உறவினர் கடிதத்தில் அனுப்புன பெண வராது. இது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நண்பனுக்கோ தோழிக்கோ மாமாவுக்கோ இதுதான் உறவினர் கடிதம். இது பார்த்து முகங்களுக்கு அனுப்புன பெண தேவையில்லை. இதுதான் உறவினர் கடிதம், ரிலேஷன் லெட்டர்ஸ். இந்த ஒரு வினா கொடுக்கப்பட்டுள்ளது. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கை மரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை நண்பனை பாராட்டி வாழ்த்து மடல் ஒன்று வரைக என்று இந்த உறவினர் கடிதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வலதுபக்கம் மூலையில் தெருப்பேர் ஊர் பேர் குறிப்பிட வேண்டும். 5 பாரதி தெரு, கம்பர் நகர், கந்தபாளையம். அடுத்து அருங்கில் அன்பு நண்பா என்று விளிக்க வேண்டும். நான் இங்கு நலம், அங்கு உன் நலம் அறியாவல். மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் நீ மாநிலத்தில் முதல் பரிசு பெற்றதை அறிந்து மகிழ்ந்தேன். மிக்க மகிழ்ச்சி. அதற்காக உன்னை நான் மனமாற வாழ்த்துகிறேன். இதுபோல் நீ மேலும் பல பரிசுகள் பெற நான் வாழ்த்துகிறேன். நன்றி. வலதுபக்கம் வலப்பக்கத்தில் இப்படிக்கு உன் அன்பு நண்பன் கா ராமன் என்று குறிப்பிட வேண்டும். இடது பக்கத்தில் உறவின் மெகுரி என்று குறிப்பிட வேண்டும். பிறனர் மா தமிழரசன், தகப்பனார் பெயர் மதியரசன், 1/340 காந்தி தெரு, திருச்சி சாலை, தஞ்சாவூர் என்று குறிப்பிட வேண்டும். இதுதான் உறவினர் கடிதம். ஆக மாணவர்களே, கடிதத்தில் தெள்ள தெளிவாக வினாவில் என்ன கேட்டுள்ளார்களோ அதை கேட்ட வினாவுக்கு தாழ்ந்தாற்போல் இது உறவினர் கடிதமா அல்லது அலுவலர் கடிதமா என்று நன்கு பலமுறை யோசித்து சிந்தித்து இந்த வினாவிற்கு விடையெழுதான் முழு மதிப்பெண் பெறலாம். நன்றி.